சூப்பர் ஐடியாவா குட் மார்னிங் பாஸ் குட் மார்னிங் ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு கூட்டியா இருக்கேன் ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்குது நம்ம நாட்டுல புதுமையாடா அதா கண்ணீர் கம்பரிமா அலைய விட்டானுங்களே இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு எப்படி கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா அது இல்ல பாஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு உடனே நீ குடுத்துருப்பியே நோ உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வகேட்டா கூப்பிடுறா டேய் அவ என்ன கிளியோ பாட்றவா ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற கூப்பிடுறா பாப்பா பாப்பாவா என்ன குழந்தை குட்டி வந்துட்டியா நோ டீனேஜ் டீனேஜ் எஸ் 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 கூப்பிடு நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேத்திப்போம் அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே உன் லுக்கே சொல்லுதே கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே அது எப்படி பாஸ் நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க இடியட் ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைக அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நெலாவல இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு அவன்தான் அமெரிக்காவுல பிறந்த ஆம்ஸ்டாங் ஓஹோ இந்த கீ இவள அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிட்டு உடனே வந்துறணும் அப்ப கீ என் கைக்கு வரணும் வா வா அப்படியே இரு எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா வசதியா தான் இருக்கு ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு இருக்கும் நீ சொல்றது எப்படி இருக்குன்னா குடிசியா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும் மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும் இல்லன்னா அது மயானம் மாதிரி இருக்கும் ஆமா இவ்ளோ பெரிய பங்களாவா இருக்கே விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா வேணாம் ஏ வீடு பூரா கரண்ட் ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிரும் அது நானா இருக்க கூடாதா ஓ இருக்கலாம் சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான் ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க அவர் என்ன காப்பாத்துனவராச்சே சரி ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன் அது இப்படி சொல்லிட்டாரா ஏங்க லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா வேண்டாம் ஏ ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும் அதுதான் இங்க இருக்கே அப்ப இங்க இல்லையா இங்க இருக்குறது ஏன் இங்க இருக்குறது ஏன் பொண்ணா சேர்த்து பாப்போமா ஐயோ அட மச்சானே சார் சார் அப்படி தான் இருக்கணும் ஒரு இருக்கே ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கு ஏன் அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும் சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார் இல்லடா ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா தனியா இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்து விட்டுருக்கேன் ஓஹோ இப்ப சார் மேட்டர் என்னன்னா நீங்க மீட்டர் போடாத உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீயா ஓ நீங்களா இவங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம் ஹலோ மிஸ்டர் திருவாசகம்
Yes. Private detective? Yeah. Glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குட்டவளை கண்டுபிடிக்காம இருக்கேன். மாப்பிள்ள இருக்க கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுறா? என்ன சொன்னீங்க? இல்ல இது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ல எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. யுவர் ஆல் இந்தியா ஃபேமிலி? நீங்க அங்க எப்ப வேணா வந்து தங்கலா? Who is this? ஆரணி இவன் திருவிழால பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரே இவரே மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கா கூட? இவன் தான் ஜெயிலம் தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் புடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவுல பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சல்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற சார். ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்புதான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இல்லடா சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. ஹாய், லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர். லவர் லவர் உங்க லவரா சார்? ரொம்ப ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படி தான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி புடிங்க சார். நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார். போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய் கையடா, பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தாவில பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் எங்க போனாலும் விட மாட்டான். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பியூரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னயா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பியூரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே. அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க. நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி
வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாசு, இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது.